எழுத்தாளர் சுஜாதாவின் கொலையுதிர் காலம். அறிவியலுக்கும் அமானுஷ்யத்திற்கும் இடையே நிகழும் தீராத போராட்டத்தை முன்வைக்கும் இந்நாவல் கணேஷ் வசந்த் தோன்றும் சுஜாதாவின் படைப்புகளில் பெரும்புகழ் பெற்றதாகும். மனதை அதிரவைக்கும் சம்பவங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் தீர்க்க முடியாத புதிர்களும் நிறைந்த கொலையுதிர் காலம். அப்படிப்பட்ட அற்புதமான மர்ம நாவல் படைப்பு இதோ உங்களுக்காக. கொலையுதிர் காலம் அத்தியாயம் 1. வாங்க மிஸ்டர் கணேஷ். அறைக்குள் நுழைந்தவனை உற்சாகமாக வரவேற்றவரின் கைக்குலுக்கல் அழுத்தமாக இருந்தது. இது வசந்த் என்றான். ஹவு டு யூ டூ மிஸ்டர் வசந்த்? வெரி வெல், தேங்க்யூ என்று வசந்த் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தான். கணேஷ் அவரை பார்த்தான். குமாரவியாசன், என்ன பெயர் இது? தோற்றத்தில் 48 வயதை ஒப்புக்கொள்வதில் தயக்கம் இருந்தது. தலைமயிரின் அத்தனை கன்னங்கரேலில் நிச்சய சாயம், பின்பக்கமாக தள்ளி வாரினதால் அகன்ற நெற்றி, பிரதான மூக்கின் கீழ் செப்பனிடப்பட்ட மீசை தாடி, மார்புக்கு குறுக்கே ஐ லவ் யூ கம்ப்யூட்டர் என்றது டீஷர்ட், லம்பாடி பாவாடை போல ஏராளமாக பேண்ட், மணிக்கட்டில் செப்பு வளையம், செருப்பில் ராஜஸ்தானம், செருப்பில் மஞ்சள் தந்தம். உங்கள் நிஜப்பேரே குமாரவியாசன் தானா சார் என்றான் வசந்த். ஆமாம். ஏன், காளிதாசன் நாடகம் ஞாபகம் வருது. உங்கள் அப்பா பேர் என்னவா இருக்கும்? மிருத்யுஞ்சயன். அவர் கவனியாமல், நீங்கள் வரப்போகிறதா லீனா சொன்னா, எல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது, இன்னும் சந்திக்கலை. தீபக்னு ஒருத்தர் தான் எங்களை கேட்டுக்கிட்டாரு. சொத்து வாரிசு விஷயமா? இங்கே ஏதோ தகராறு இருக்கிறதாகவும். அவர் முகம் சற்று மாறியது. தகராறு எதுவும் இல்லை மிஸ்டர் கணேஷ், பூரா சொத்துமே அவளோடது தான். எல்லாத்தையும் அவகிட்ட ஒப்படைக்க எப்படா அவளுக்கு 18 வயசு வரும்னு காத்துட்ருக்கேன். சரியாக 1 மாதம் இருக்கிறதா தீபக் சொன்னார். தெரியும், டிசம்பர் 22. நீங்கள் வந்ததில் எனக்கு சந்தோஷம், பெரிய ரிலீஃப். பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கியிருக்கீங்களா? தேவையில்லை, அவங்களே இருக்காங்களே. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. லீனா என்று கூப்பிட்டார். என்ன சித்தப்பா என்றது கதவுக்கு அந்த பக்கம். பார் மிஸ்டர் கணேஷ் வந்திருக்கார், 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லுங்கள், குளிச்சிட்ருக்கேன். பேசுகிறாங்களா பாடுறாங்களா என்றான் வசந்த். நிஜமாகவே அந்த குரல் இனிமையாக 10-12 வயது பெண்ணினுடையது போல இருந்தது. குமாரவியாசன் தனது பைப்பை எடுத்து அதை அக்கக்காக கழட்டி கம்பியால் குத்தி ஒரு திருச்சரடு நுழைத்து அதன் அந்தரங்கத்து நிக்கோட்டின் காவிகளை சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தி புகையிலை கிடித்து பப்பப்பென்று பற்ற வைத்து நீலமேக புகை எழுப்பி உட்கார்ந்தார். காத்திருந்தார்கள். திடீரென, மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கு பிசாசில நம்பிக்கை உண்டா என்றார். கணேஷ் சற்று தயங்கி, இந்த காலத்தில் அரசியல்வாதிகளை தவிர்த்த மற்ற எதையும் நம்பலாம் சார். ஒன்றுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கட்சி மாறிடுறாங்க சார் என்றான் வசந்த். ஏய் என்று கணேஷ் அதட்ட, அவர் உங்கள் ஜூனியர் இப்படி தான் எப்பவும் 60 ஜோக்காக அடிச்சிட்ருப்பாரா என்றார். ஞாயிற்றுக்கிழமைகள் தேசிய விடுமுறை தினங்களை தவிர சார், நீங்கள் பிசாசுன்னீங்களே, அதில் 2 வகை உண்டு, நல்ல வாய் கொள்ளி வாய். நான் மிஸ்டர் கணேஷை கேட்குறேன் வசந்த், நீங்கள் நம்புறீங்களா? சச்சே, பேயாவது பிசாசாவது, சில சமயம் மனுஷங்க தான் பேய் பிசாசு. வெரி குட், நீங்கள் ஏன் கட்சி? வசந்த் அந்த அரைச்சுவற்றில் மாட்டியிருந்த வர்ண சித்திரத்தை பார்த்து கொண்டிருந்தான். தாட்டியான பெண்கள் உடம்பில் வஸ்திரமில்லாமல் படுத்திருக்க, சுற்றிலும் கழுக் முழுக் குழந்தைகள் விண்ணில் இறக்கை கட்டி பறந்து வில்லடித்து கொண்டிருந்தன. ரூபன்சா சார் என்றான் வசந்த். அவர் கவனிக்காமல் கணேஷை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார். வசந்த் குனிந்து பூச்செண்டு பூ ஒன்றை மூக்கால் தொட்டு பார்த்தான். அலமாரி புத்தகங்களை ஆராய்ந்தான். எனக்கு அந்த கார்டியன்ஷிப் ரொம்ப நியூசன்ஸாக போச்சு, என் பிஸ்னஸை கவனிக்கவே நேரமில்லை. இருந்தும் இந்த பண்ணையை புறக்கணிக்கலை. பார்த்தீங்க இல்லை? இன்னும் இல்லை. டைம் இருந்தால் பூரா சுற்றி பாருங்கள், நிறைய செஞ்சுருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சாலிடாக செஞ்சுருக்கேன். மஃபத்லால், டாட்டா. எஸ்டேட் டியூட்டி ஏதாவது பாக்கி இருக்கா? எல்லாம் எங்கள் அண்ணன் இறந்த போதே கட்டி தீர்த்தாச்சு. 1 பைசா கடன் கிடையாது, அரியர்ஸ் கிடையாது, புக்ஸ் எல்லாம் சுத்தம். ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், என்னை பொறுத்த வரையில் இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் கார்டியனுங்கிறதுக்காக மாதம் 1 ரூபா சம்பளம் போட்டுக்கிட்டேன். எதுக்கு? எனக்கே நிறைய பணம் இருக்குது. வாஸ்தவம், அந்த உயில் காப்பி இருக்கா? மெட்ராஸில் இருக்குது. ஏன் பார்க்கணுமா? இல்லை வேறு யாராவது கிளைமெண்ட்ஸ் உண்டான்னு தெரியணும். சேச்சே, எல்லாம் லீனாவோடது தான். அது பிரிக்க முடியாத, அழிக்க முடியாத சொத்து. 1806 ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பொழுது போகலைன்னா எல்லாத்தையும் பாருங்கள். லீனா தான் ராணி, அதை பற்றி கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அவர் யோசித்தார். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லணுமா கூடாதான்னு நான் தயங்கிக்கிட்டு இருக்கேன்.
நீங்கள் அவளோட லாயர், சொல்லலாம்னு தான் தோணுது. இதை பற்றி லீனா கிட்ட கேட்காம இருக்கிறதா இருந்தா சொல்கிறேன். சொல்லுங்க. அவர் சொல்ல துவங்கும் முன் இடது பக்கம் கதவு திறந்து ஒரு மிக அழகான பெண் வெளிப்பட்டாள். வணக்கம், நீங்கள் தானே கணேஷ்? கணேஷ் தாக்கப்பட்டான். அவன் நிறைய அழகிய பெண்களை பார்த்திருக்கிறான். எல்லோரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். மூக்கில், உதட்டோரத்தில், பற்களில், குரலில், உடலமைப்பில், சுற்றுப்பருமனில், ஒல்லியில், வாசனையில், தலைமயிரில், எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்கும். இவளிடம் இல்லவே இல்லை. லீனா என்கிற நளினமான பெயரே அவளுக்கு வலிக்கும் போல் பூ போல இருந்தாள். உவமைகள் அவளை வர்ணிக்க ஓவர் டைம் வாங்க வேண்டும். மான் போல கண்கள், பவள செவ்வாய், இந்த பிஸ்னஸ் எல்லாம் உதவாது. புதுச்சட்டை அணிந்த ஓமைகளை தேடியாக வேண்டும். நெற்றியின் அளவு எப்படி இருக்க வேண்டும், தலைமயிர் எப்படி இருக்க வேண்டும், மூக்கு, உதடு, தாடை, கழுத்து, மார்பகம், வயிறு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கணேஷன் பிரம்மச்சாரி நினைவுகளில் இங்கே கொஞ்சம் ஜீனத், அங்கே கொஞ்சம் ஹேமமாலினி, அதோ ஒரு ரேகா, ஓரத்தில் ஒரு ஜெயலக்ஷ்மி, ஜெயப்பிரதா, என்றைக்கோ பார்த்த சரஸ்வதி, பார்த்தே இராத கிளியோபட்ரா, ஒரு தடவை நாகர்கோவிலில் பஸ்ஸில் பார்த்த எவளோ என்று ஒரு காம்போசிட் பிம்பம் வைத்திருந்தான். இனி அதற்கு தேவையின்றி ஒரே ஒரு லீனா. குழந்தை முகமா அது? என்னை காப்பாற்றி எனக்காக சமுத்திரங்கள் தாண்டி பனிமலையில் ஏறு என்று சொல்கிற முகம். அதே சமயம் ஓரத்தில் ஒரு சின்ன ஜரிகையாக ஆணவமா, அலட்சியமா, ஏளனமா, குறும்பா, தெரியவில்லை. வசந்த் அப்படியே நின்று கொண்டிருக்க கணேஷ் அவனை ஒரு தடவை உலுக்கினான். இது வசந்த். வணக்கம். ஹாய் என்று வசந்த் சொல்ல நினைத்து அதற்கு பதில் என்று காற்றுதான் வந்தது. நீங்கள் சித்தப்பா கிட்ட பேசிட்டீங்களா? பேச ஆரம்பிச்சிட்டோம். தீபக் உங்களை பற்றி நிறைய சொன்னார். எங்கள் ரெண்டு பேரை பற்றியுமா, நான் உண்டா என்றான் வசந்த். குமாரவியாசன் குறுக்கிட்டு, லீனா இவங்க எதுக்காக உனக்கு தேவைப்படுறாங்கன்னு எனக்கு புரியலை என்றார். தீபக் தான் அட்வைஸ் பண்ணார் சித்தப்பா. வாழ்க தீபக் என்றான் வசந்த். ஏன்? உங்களை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு. உங்களை ஒரு கலை விழாவில் பார்த்துருக்கேன். ஏய் ஆரம்பிக்காத என்றான் கணேஷ். என்ன சாப்பிட்றீங்க, காஃபி என்று அவள் எழுந்திருக்க வசந்த், நீங்கள் போகாதீங்க, இப்போதானே உள்ளே வந்தீங்க, காஃபியா முக்கியம், உட்காருங்க. உட்காருங்கன்னா? லீனா காலர் வைத்த சட்டை அணிந்து அதை இடுப்பில் முடிந்திருந்தாள். டெனிம் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். உட்கார்ந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை சங்கிலி போட்டிருந்தாள். ரூமே நீங்கள் வந்தப்புறம் பிரகாசமாக இருக்கு. அவள் குழந்தை மாதிரி புன்னகைத்தாள். அப்பட்டமான முகம் அவளை பாதிக்கும் என்று தோன்றவில்லை. தான் அழகாக இருக்கிறோம் என்கிற பிரஜை அவளுக்கு இருக்குமா இல்லையா என்பது பற்றி சந்தேகமாக இருந்தது. ஜஸ்ட் இமேஜின், இந்த ஒரு மாசத்துல இது அத்தனை சொத்தும் உண்ணுது லீனா. மறுபடி அந்த புன்னகை. உனக்கு இந்த சொத்தோட மதிப்பு தெரியுமா? தெரியாது. 70 லட்சம் கேட்டுக்கங்க கணேஷ். சித்தப்பா, தோட்டத்தில் தேன் கலரில் ஒரு பூனைக்குட்டி பார்த்தேன், மியாவ்னுத்து, ஹவு ஸ்வீட். லீனா பி சீரியஸ். என்ன செய்யணும்? அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு? அவள் கேள்வியில் எந்தவித பாசாங்கும் இல்லாதது ஆச்சரியமாக இருந்தது கணேஷுக்கு. அசடா, வெகுளியா, மறதியுள்ளவளா? நிஜமாக நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா, இல்லை விளையாடுறீங்களா? விளையாடலை. எனக்கு இந்த சொத்தெல்லாம் தெரியாது, சின்னவ தானே. பின்ன ஏன் சொல்லி அனுப்பிச்ச என்றார் குமார் அதட்டலுடன். அவள் கண்களில் சற்று பயமும் லேசான கண்ணீர் திரையோடு ஆயத்தமும் தெரிய, தீபக் தான் ஏற்பாடு செஞ்சார் என்றாள். தீபக் உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. அப்பாடா, இவர் என்ன என்னை இப்படி முழிச்சு பார்த்துட்டே இருக்கார்? வசந்த், அப்படி முழிச்சு பார்க்காத. கணேஷ், நீங்களே எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுங்க. பிறந்த நாளுக்குள்ள சித்தப்பா கிட்ட இருந்து கணக்கு பார்த்து முடிச்சிடுங்க என்ன? கணேஷ் சற்று அதிர்ந்து சரி என்றான். எல்லாமே நாடகமா என்ன? ப்ளீஸ் என்றாள் பின்குறிப்பாக. அதனுடன் புன்னகை ஒரு போனஸ். மிஸ்டர் வசந்த், நீங்கள் ஏன் கோபமாயிட்டீங்க? நான் இப்போ கேட்டது தப்பா? மன்னிச்சிடுங்க. சேச்சா, உங்ககிட்ட கோவிச்சுக்கிறதா? முடியற காரியமா? 3 நிமிஷத்தில் ஒரு சைன்யத்தையே சாப்பிட்டுடுமே உங்கள் சிரிப்பு. போங்க, கேலி பண்ணாதீங்க. லீனா, கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரையா? நான் கணேஷ் கூட பேசணும். ஏன், நான் இருந்தா என்னவா? ஒன்றுமில்லை, உனக்கு தான் போர் அடிக்கும். நான் வேணா அந்த தேன் கலர் பூனைக்குட்டியை பிடிச்சு தரவா? நிஜமாவா? அப்படின்னா வாங்க. உங்களுக்காக தேன் கலரில் புலிக்குட்டி அம்மா கிட்ட பால் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட பிடுங்கிட்டு கொண்டு வந்துடலாமே. மிஸ்டர் வசந்த், நீங்கள் இருங்க. லீனா, நீ போமா. அவங்க ரெண்டு பேரும் 15 நிமிஷத்தில் தோட்டத்துக்கு வருவாங்க. சரி சித்தப்பா, வரீங்களா மிஸ்டர் கணேஷ்? வசந்த் நிச்சயம் அதை விட இந்த ஜென்மத்தில் முடிப்பதற்குள் அவள் சென்று விட்டாள்.
அவள் போனதும் கவனமாக கதவை சாத்திவிட்டு வந்தார் குமார். அனாவசிய அலங்காரங்கள் நிறைந்த தேக்கு மர மேஜையின் விளிம்பில் உட்கார்ந்தார். மிஸ்டர் கணேஷ், லீனாவை பார்த்தீங்களா? அவளை ஒரு வார்த்தையில் உங்களால் வர்ணிக்க முடியுமா? ஏஞ்சல் என்றான் கணேஷ். நீங்கள் மிஸ்டர் வசந்த்? டிட்டோ. கனவுகளை நூலிழையாக்கி தங்கத்தில் நகலெடுத்து செஞ்ச தேவதை. பிரமாதம். அவர் சிரித்தார். ரெண்டு பேரும் என்ன சுலபமாக ஏமாந்து போகிறீங்க? நின்று போயிருந்த தன் பைப்பை மறுபடி கிளப்பிக்கொண்டு புகையிழுத்து தன் மார்பு முழுவதும் நிரப்பிக்கொண்டு தொடர்ந்தார். மிஸ்டர் கணேஷ், இப்போ என்ன தமிழ் மாதம்? தமிழ் மாதம் தானே வசந்த்? நான் என்ன பாஸ், பஞ்சாங்கத்தையாக முழுங்கி இருக்கேன். கார்த்திகைன்னு நினைக்கிறேன். கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி. நீங்கள் முழுங்கி இருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் இதே கார்த்திகை மாதம் திருத்தீயைன்னு நினைக்கிறேன். சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இந்த லீனா கல்யாணமா? சரிதா கேசா கார்த்திகை மாதத்தில் பண்ண மாட்டாங்களே. கவனமாக கேளுங்க மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் வசந்த். என் அண்ணா பொண்ணு லீனா, நீங்கள் சொல்கிற ஏஞ்சல், மிஸ்டர் வசந்த் சொல்கிற தங்க நகல் தேவதை என்ன செஞ்சா தெரியுமா? கணேஷும் வசந்தும் அவர் சொல்லப்போவதை எதிர்பார்த்திருக்க அவர் வேண்டுமென்றே புன்னகையுடன் தன் பைப்பின் பேரில் அதிக கவனம் செலுத்தி அதன் வாயை புத்தி அதனின் நெருப்பை இழுத்து இழுத்து அதற்கு உஜ்வலம் கொடுத்து மற்றொரு புகை மேகத்தை தனக்குள் இழுத்து வெளியிட்டு, பின்னால் பல சிக்கல்களை தவிர்க்குங்கிறதுனால உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும், லீனா ஒரு கொலை செஞ்சா என்றார். பட்டென்று பெரிதாக சப்தம் கேட்டு கண்ணாடி ஜன்னல் சிதறியது. கணேஷ் திடுக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தான். கீழே மரத்தடியில் லீனா கையை உதறிக்கொண்டு நகத்தை கடித்துக்கொண்டு கலவரத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சாரி சாரி, மாங்காய் அடித்தேன், கல் குறித்தவரிடுச்சு, பயந்துட்டிங்களா? ஆமாம், மன்னிச்சுக்கோங்க. அவள் உற்சாகத்துடன் ஒரு ஸ்கிப்பிங் கயிறு கொண்டு குதித்து குதித்து ஓடினாள். 36, 35, 34, 33 மெலிதான செம்பட்டை தலை போல அவள் கூந்தல் சற்று தாமதித்து அவளுடன் சிரிக்க சூரிய ஒளியின் விளையாட்டில் அங்கே ஒரு கவிதை நிழல் கூட ஓட அவள் தேவதை போல்தான் இருந்தாள். இதோட அத்தியாயம் 1 நிறைவு பெற்றது. கொலையுதிர்காலம் அத்தியாயம் 2 அடுத்த பதிவில் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அதுவரை நன்றி, வணக்கம்.